தமிழகத்தில் 16வது நாளாக ஊரடங்கு நீடித்து வரும் நிலையில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி பகுதிகளில் கொரோனா குறித்த ஆய்வு பணி துவங்கியது. இது குறித்து நமது பூம்புகார் செய்தியாளர் பாலமுருகன் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு இன்று 16வது நாளாக நீடிக்கிறது. தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் நாகை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவில் தரங்கம்பாடி பேரூராட்சியில் அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், மருத்துவர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தரங்கம்பாடி பேரூராட்சியில் மருத்துவ குழுவினர், அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் இணைந்து தரங்கம்பாடி பேரூராட்சியில் வீடு வீடாக சென்று மருத்துவ ஆய்வு செய்வதோடு விழிப்புணர்வு ஏற்படுத்த அறிவுரை வழங்கப்பட்டது. இதில் மருத்துவர் கார்த்திக் சந்திரகுமார், மருத்துவர் புவனேஸ்வரி, பேரூராட்சி செயல் அலுவலர் ரஞ்சித், சுகாதார ஆய்வாளர்கள் சுப்பிரமணியன், ஜெயக்குமார், வெங்கடேசன் மற்றும் சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் அவர்களுக்கு செய்முறை விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. வீடு வீடாக சென்று முழுமையாக சுகாதார பணிகள் நடைபெறுகிறதா மற்றும் வந்து அந்த பகுதியில் உள்ள வீடுகளில் சுகாதார ஏதாவது தொற்று இருக்கிறதா என்று பல்வேறு முறைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு முழுமையாக அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் தரங்கம்பாடி தாலுகா உத்தரங்குடி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மேசாக் தலைமையில் அங்கு உள்ள பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பகுதிகளில் வந்து கபசுர குடிநீரை வழங்கினர். மேலும் வந்து தரங்கம்பாடி தாலுகா மேலப்பெரும்பலம் ஊராட்சி அங்குள்ள அங்கன்வாடியில் பொருட்கள் வழங்க அரசு உதவி பெறும் பொருட்கள் வழங்குவதற்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சமூக இடைவெளியில் கடைபிடித்து அங்கு பொருட்கள் வாங்கி சென்றனர். இது அப்பகுதியில் வந்து அவர்களுக்கு வரவேற்பை அளிக்கும். இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் சமூக இடைவெளியை மக்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இந்த பகுதியில் தொடர்ந்து வந்து காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் வந்து தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் தொடர்ந்து கொரோனா அச்சுறுத்தல் உணர்ந்து அவர்கள் வந்து செயல்பட வேண்டும் என்பது போலீசாரின் வந்து கோரிக்கையாக உள்ளது. மேலும் வந்து தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் தரங்கம்பாடி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கொரோனா உருவத்தை வந்து தரையில் வரையப்பட்டு வருகிறது. இதில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தரங்கம்பாடி பேரூராட்சி சார்பில் இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. பூம்புகாரிலிருந்து கேப்டன் டிவி செய்திக்காக பாலமுருகன்.